புயல் கனமழையால் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் தேங்கிய தண்ணீர் இன்னும் வடியாத நிலையில் சொந்த ஊர் செல்ல கல்லூரி மாணவர்கள், ஐடி ஊழியர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் என பலர் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் பேருந்திற்காக காத்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் நம்மோடு இணைப்பிலிருக்கிறார். சுமன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது புயல் காரணமாக சோழிங்கநல்லூர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு சாலைகளில் மழைநீரானது தேங்கி நிற்பதால் அதாவது ஐடி ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், வட மாநிலத்தவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பணி எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சோழிங்கநல்லூர் சந்திப்பில், அதாவது இந்த சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் சாலை வந்து குறிப்பாக பல்வேறு ஐடி நிறுவனங்கள் காணப்படும் பகுதி. இந்த ஐடி நிறுவனங்களில் ஊழியர்கள் தொடர்ந்து பொது விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் இங்குள்ள ஐடி ஊழியர்கள் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தனியார் விடுதிகளில் தங்கப்பட்டுள்ளதால் தனியார் விடுதிகளில் அதாவது மார்பளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதாலும் ஐடி ஊழியர்கள் தங்களது சொந்த ஊருக்கு பணியெடுத்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். சோழிங்கநல்லூர் சந்திப்பில் பேருந்திற்காக காத்திருக்கின்றனர். அதாவது ஆங்காங்கே பல்வேறு சாலைகளில் அமர்ந்திருக்கின்றனர். இந்த சோழிங்கநல்லூர் பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாகவே காணப்பட்டு வருகிறது. அதே போல் வட மாநிலத்தவர், அதாவது இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபடும் வட மாநிலத்தவர்கள், பெயிண்டர்கள் உள்ளிட்டோர் அவர்களும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொருட்களுடன், அவர்களது துணிமணிகளுடன் காத்திருக்கின்றனர். அர்ஷினி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.